நம சிவையும் ஆதிசித்த யோகி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் சித்தர்கள் பற்றியும் சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவங்க செஞ்ச மகிமைகள் பற்றியும் இறைவனை பற்றியும் புராணங்கள் பற்றியும் பேசிக்கிட்டு வரோம். இதற்கிடையில் அவ்வப்போது போலி சாமியார்களை பற்றியும் பேசிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற போலி சாமியார்கள்கிட்ட மக்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இவை எல்லாம் போடப்படுது. அப்படி ஒரு பதிவாகத்தான் இன்றைக்கி இந்த பதிவு இருக்க போகுது. இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கபிலா அம்மையார் இவரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்கள கபிலா அம்மையார் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமளவு யாருக்கும் தெரியாது. அதாவது ஸ்னேக் அம்மன், அருள்வாக்கு அம்மன் என்ற பெயரில் நம்ம வெளி சொல்லும் பொழுது இவங்களை பல பேருக்கும் வந்து அடையாளம் காண முடியும். அந்த அளவுக்கு பிரபலமானவங்க தான் இந்த ஸ்னேக் அம்மன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ வந்து இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எப்படி மக்களை ஏமாற்றி கைதானாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இவங்க எந்த இடத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத்தினம் பகுதியை சார்ந்தவங்க தான் இந்த கபிலா அம்மையார். இவங்க வந்து ஒரு எம்ஏ பட்டதாரி. எம்ஏ பட்டதாரியாக இருந்தாங்க அப்படின்னாலும் இவங்க பணம் பறிப்பதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வழி தான் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். எம்ஏ பட்டதாரியான இவங்க அவங்களுடைய தங்கை 17 வயதில் இறந்து போனதாகவும், இறந்து போனதுக்கப்புறமா அவங்களுடைய ஆவி ஆத்மா வந்து இவங்களுடைய உடலுக்குள்ள புகுந்து மக்களுக்கு குறி சொல்லுது அப்படின்னு ஒரு குறி சொல்லக்கூடிய அருள்வாக்கு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு சின்ன குடிசையில் 1999 உருவாக்கப்பட்ட இந்த குறி சொல்லக்கூடிய மையம் இப்போ கிட்டத்தட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய தங்கையுடைய ஆவி உடம்புக்குள்ள புகுந்து குறி சொன்னது அப்படிங்கிறது போய் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, தான் தான் வடபத்திரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லியும் மக்களுக்கு அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பொழுதும் கையில் சூலத்தை வச்சுக்கிட்டே புகைப்படம் எடுப்பது, அதன் மூலமாக மக்களுக்கு அருள் வாக்கு சொல்வது அப்படின்னு இவங்களுடைய இந்த மையத்தை பிரபலப்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய இந்த மையம் இப்போ 2 முறை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஆலயமாக மாறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதில் 2வது முறையாக கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அதிக அளவு மக்களை தன்னுடைய இந்த மையத்திற்கு, அதாவது இந்த ஆலயத்துக்கு வர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்த சில ஏற்பாடுகள் வந்து ரொம்பவே வந்து அதீதமானவை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு மக்களை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த கும்பாபிஷேகத்தில் பலவிதமான பூஜைகள் எல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு நாகத்திற்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரம், அதுல வந்து நாகத்துடைய சிலைக்கு அபிஷேகம் செய்யாம நாகத்துக்கே அபிஷேகம் செய்தா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றியிருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய பூசாரியின் உதவியின் மூலமா பாம்பாட்டி ஒருவர் கிட்ட 2 நாகப்பாம்புகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாடகைக்கு 10,000 ரூபாய் வாடகைக்கு இந்த 2 நாகப்பாம்புகளையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து இந்த நாக பூஜை நடக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உண்மையான இந்த நாகத்திற்கே வந்து பால் அபிஷேகம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து 2 பாம்புகள் இருந்ததில் ஒரு பாம்பு வீரியமாக இருந்திருக்கு, இன்னொரு பாம்பு கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கு. வீரியமாக இருந்த பாம்பை விடுத்து மற்ற சோர்ந்து போயிருக்கிற அந்த பாம்புக்கு பால் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. காலையில் ஆரம்பித்த அந்த அபிஷேகம் மதிய வேளை வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. இதை நிறைய மக்கள் கண்கூட பார்த்துருக்காங்க. இப்படி இந்த பாம்பிற்கு அபிஷேகம் செஞ்சிட்டு இருந்த அந்த வேளையில் இதற்கு இடையில் அந்த கோயிலில் அந்த ஆலயத்தில் இருந்து சில பராமரிப்பாளர்கள் சில உதவியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பாம்பை நாங்கள் பாம்பாட்டிக்கிட்ட உங்களுடைய நேரடியான சில விசேஷமான இந்த பூஜைக்காக 10,000 கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வாடகை அப்படிங்கிறது 10,000. ஆக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் எங்களுக்கு காணிக்கையாக செலுத்தலாம் அப்படின்னு தொடர்ந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டேயும் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் இந்த பாம்புக்கு அபிஷேகம் செய்ய செய்ய பாம்பு நேரமாக ஆக சோர்ந்து போய் இறந்து போகக்கூடிய தருவாயே ஏற்பட்டுடுச்சு. அந்தளவுக்கு அந்த பாம்பு வந்து ரொம்ப சோர்ந்து போகவும் ஆரம்பிச்சிச்சு. இதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகத்தை முடிக்கிறாங்க. அபிஷேகத்தை முடிச்சதுக்கப்புறம் இந்த பாம்புகளை அவங்களுடைய ஆலயத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் சிலை மேலே விட்டு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலைகளின் மேலேயும் விட வச்சு அதை வந்து வீடியோவாகவும் புகைப்படமாகவும் எடுத்திருக்காங்க. இதற்கெல்லாம் உச்சக்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கபிலா அம்மையாருடைய கழுத்தில் இந்த பாம்பை சுற்ற வச்சு
ஒரு அம்மனை போலவே தன்னை காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல புகைப்படம் எடுக்கப்பட்டது, வீடியோ அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்குது. இவை எல்லாத்தையும் அவங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டு அவங்களுடைய அந்த ஆலயத்தை இவங்க பிரபலப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் அல்லாது இவங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் நாளடைவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு வரக்கூடிய காணிக்கைகளையும் அதிகமாக்கியிருக்காங்க. இது போன்ற சில செயல்களின் மூலமாக மக்களை வந்து இவங்க அதிகளவு ஈர்க்கவும் செய்திருக்கிறாங்க. இப்படி அதிகளவு யூடியூப்பில் மக்கள் பார்த்தது மட்டுமல்லாது வனத்துறையினரும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. வனத்துறையினர் வந்து இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு பாம்பை வந்து இப்படி அடைத்து வைத்து சித்திரவதை செய்வது, இதை வந்து தூக்கி பல சிலைகளிலும் விட்டு பாம்பை வந்து சித்திரவதை செய்வது, அதே போல பாம்புகளை நம்மளுடைய வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறமான ஒரு செயல். இதுக்கெல்லாம் மீறி இவங்க இந்த செயலை செஞ்சது மட்டுமல்லாது அதை வீடியோ எடுத்து ஆதாரத்துடன் யூடியூப் சேனலில் வந்து இவங்க போட்டிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இவையெல்லாம் பார்த்த வனத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மையாரை காண்டக்ட் பண்ணுறாங்க. காண்டக்ட் பண்ணிட்டு, இந்த பாம்பெல்லாம் நீங்கள் எதற்காக கழுத்தில் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் எதற்கு சிலைகளுக்கு வந்து நீங்கள் போட்டுருக்கிட்டீங்க, அதே போல் பாம்புக்கு எதற்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் நான் செய்யவே கிடையாது, என் உடம்புல அம்மன் இருந்தாங்க, அந்த அம்மன் தான் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. பாம்பை கண்டா பழையும் நடுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் எனக்கும் பாம்பை பார்த்தாலே பயம்தான், ஆனாலும் இந்த பாம்பு வந்து என்னுடைய உடலில் ஏறி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மன் தான். அம்மன் சொன்னதுனால தான் அந்த பாம்பு என் கழுத்தை சுற்றிக்குச்சு, அதே போல் அம்மன் தான் வந்து அந்த பாம்புக்கு அபிஷேகமும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அம்மன் அம்மன் அப்படின்னு சொல்லியே அந்த வனத்துறையினர்கிட்ட அம்மனாலதான் இது நடந்துச்சு, என்னால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் பாம்பை சித்திரைவதை செய்தது அப்படிங்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணை வந்து வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாது இதற்கு முன்பு சில விஷயங்கள் எல்லாம் மக்கள் ஏன் அதிக அளவில் இவங்களை நாடி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரான விசேஷமான சமயங்கள், அமாவாசை, பௌர்ணமி, அதே போல் அம்மனுக்கு உகந்த நாட்கள், இது போன்ற நாட்கள் எல்லாம் இந்த பெண்மணி தன்னை தானே அம்மனை போல காட்டிக்கிட்டாங்க, தன்னைத்தானே சிவனை போல காட்டிக்கிட்டாங்க, தன்னைத்தானே பராசக்தியை போல காமிச்சிக்கிட்டாங்க. அதாவது இவங்களுடைய உடலில் சிவன் வர்றாரு அப்படிங்கும் பொழுது இவங்களுடைய தொண்டை பகுதி, கண்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக மாறுது அப்படிங்கிற மாதிரி இதை புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் எடுத்து இதை போட்டிருக்காங்க. அதாவது சமூக வலைத்தளங்களில் காட்டியிருக்காங்க. அப்போது சிவன் வந்து இவங்களுடைய உடலில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாளையத்தம்மன் வந்து இவங்களுடைய உடலில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பாளையத்தம்மன் இவங்களுடைய உடலில் வரும் பொழுது கண்களை உருட்டி கொண்டு இருக்கிறாங்க. கண்களை உருட்டி கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாது ஒரு சிலைக்கு, அம்மனுடைய சிலைக்கு எப்படி நாம் அபிஷேகம் எல்லாம் செய்வோமோ அதே போல் இந்த பெண்மணிக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களும் அந்த நேரத்தில் செய்யப்படுது. பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் அப்படின்னு எல்லா அபிஷேகமும் செய்கிறது மட்டும் இல்லாது எலுமிச்சம்பழம் மாலைன்னு நம்ம இறைவனுக்கு என்னென்ன செய்வோமோ அத்தனையும் இந்த பெண்மணிக்கு போட்டு அந்த ஆலயத்தில் எல்லா செயல்களும் செய்யப்பட்டிருக்குது. இதையெல்லாம் பார்த்து மக்கள் வந்து இவங்க கடவுள் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே மக்கள் ஏமாந்து போகிறதுக்கான காரணம் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது, திருமண பிரச்சனைகள், அதே போல் தீய சக்தியிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற சில விஷயங்களுக்காகத்தான் இது போன்ற சில போலியான நபர்களை நாடி செல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். எப்பொழுதுமே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அப்படின்னு முதல் தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் மட்டும்தான் தருவாங்க. கடவுளை மட்டுமே நம்ம முழுமையாக நம்பணும், கடவுளை மட்டுமே நம்ம நாடி செல்லணும், இது போன்ற போலி சாமியார்களை நாடி செல்வதன் மூலம் நமக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகுதான் நம்ம இது போன்ற போலி சாமியார்கிட்ட போகாமல் இருக்க முடியும். இதை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாலே கடவுள் நம்மளை வந்து தேடி வருவார். நாம் கடவுளை போய் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைக்கு கடவுள் மேலே நம்ம உண்மையான ஒரு அன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மை தேடி வருவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எப்பொழுதுமே இப்படி போலிகளை நம்பி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு பதிவாக சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமல்லாது மிகவும் புண்ணியமான பொருட்களான ருத்ராட்ச மணிகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், ஸ்படிக மாலைகள், கருங்காலி வேல், கருங்காலி சூலம், கருங்காலியால் செய்யப்பட்ட சிலைகள், ஸ்படிக மாலைகள், சந்தன மாலைகள், தாமரமணி மாலை, மஞ்சள் மாலை, சங்கு, கோமதி சக்கரம், சாலகிராமக்கள்,
சோழி, வானலிங்கம், ஆகாசகரிடம் கிழங்கு, திருவோடு, சுதர்சன சக்கரம் போன்ற பொருட்கள் எல்லாம் எனக்கு வேணும், ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட வெப்சைட்டான adisiddhayogi.com என்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இறைவனுடைய முழு பரிபூர்ண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய.